நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, யாரெல்லாம் வந்திருக்காங்க, முழு விவரத்தை பதிவு செய்யலாம். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக எம்பிக்கள் மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் சென்னை அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய நிலவரத்தை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, நீங்க தொடரலாம். தேர்தலில் திமுக கூட்டணி 40-க்கு 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இதை கொண்டாடுவதற்காகவும் 40 பேரும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதற்காகவும் இன்னும் சற்று நேரத்தில் அண்ணா அறிவாலயம் வர இருக்கிறார். அவரை வரவேற்பதற்காக அண்ணா அறிவாலயமே வந்து திருவிழா கோலம் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அண்ணா அறிவாலயத்திற்கு வெளியே மேலதாளங்கள் உள்ளன. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அவரை வரவேற்பதற்காக வாசலிலிருந்து வரவேற்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அதனுடைய நேரடி காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு ஒரு திருவிழா கோலம் தான். 40 MPக்களும் தற்பொழுது அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். அண்ணா அறிவாலயம் வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை மாலை அணிவித்து மலர் தூவி ஒரு உற்சாகமான வரவேற்க வேண்டும் என்ற ஒரு ஏற்பாடு இங்கு அதிகமாக செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இங்கு வெடி வெடிக்கக்கூடிய பட்டாசு வெடிக்கக்கூடிய ஒரு திருவிழா கோலம் கூட்டியிருக்கக்கூடிய காட்சிகளை தான் தற்போது ஒளிமறைவாக காட்டுகிறார். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற எம்பிக்கள் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வாழ்த்து பெறுவதற்காக அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். அங்கு முதல்வர் வருகை தரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. சடையாண்டி, என்ன மாதிரியான வரவேற்புக்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? 40 பேரும் வந்திருக்காங்களா? என்னென்ன மாதிரியான நிகழ்வுகளுக்கு இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக எம்பிக்கள் முதலமைச்சரிடம் வாழ்த்து பெறுவதற்காக அண்ணா அறிவாலயம் வருகை புரிந்திருக்கிறார்கள். அங்கு முதல்வர் அந்த நிகழ்வில் பங்கெடுப்பதற்காக வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். பூக்கள் தூவி பட்டாசுகள் வெடிக்க இந்த வரவேற்பானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய திமுக தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்த்து மொத்தம் 40-க்கு 40 என்ற ஒரு ரீதியில் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு வலுவான வெற்றியை பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதன் கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் என்று அனைவரும் அங்கு குழுமியிருக்கிறார்கள். அண்ணா அறிவாலயம் வருகை புரிந்திருக்கிறார்கள். அங்கு முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மலர்களை தூவி பட்டாசுகள் வெடித்து
ஒரு உற்சாகமாக ஆட்டம் பாட்டத்துடன் இந்த வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. தடையாண்டி இன்றைய தினம் என்னென்ன நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? 40 பேரும் அங்கே வருகை புரிஞ்சிருக்காங்களா? தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் வாழ்த்து பெறுவதற்காக அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். திமுக எம்பிக்கள் மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் என அனைவரும் அண்ணா அறிவாலயம் வருகை புரிந்திருக்கிறார்கள். அங்கு வரக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக எம்பிக்கள் மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் முதல்வர் மு க ஸ்டாலினிடம் வாழ்த்து பெறுவதற்காக அண்ணா அறிவாலயம் வருகை புரிந்திருக்கிறார்கள். அங்கு வரக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், என்ன மாதிரியான வரவேற்பு அளிக்கப்படுது? 40 பேரும் வந்திருக்காங்களா? என்னென்ன நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்திற்கு தற்போது வருகை தந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக அவருக்கு உற்சாகமான வரவேற்பு திமுகவுடைய தொண்டர்களால் வழங்கப்பட்டு வருகிறது. அறிவாலயத்தில் திமுகவுடைய வேட்பாளர்கள், கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்கள் அனைவரும், வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அனைவருமே தற்பொழுது முதலமைச்சரிடம் வாழ்த்து பெற இருக்கிறார்கள். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரக்கூடிய காட்சிகளில் பார்க்கலாம். முதலமைச்சருக்கு மலர் தூவி தற்பொழுது வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அண்ணா அறிவாலயத்தில் ஒரு உற்சாகமான வரவேற்பை திமுகவுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் வழங்கி வர்றாங்க. தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் வெற்றி பெற்ற திமுகவுடைய 22 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்களும் சந்தித்து வாழ்த்து பெற இருக்கார்கள். அவர்களோடு மாவட்ட செயலாளர்கள், அதே போல அந்தந்த தொகுதியுடைய பொறுப்பு அமைச்சர்கள் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற இருக்கார்கள். கலைஞர் அரங்கத்தில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கும் போதே தெரிகிறது, பட்டாசு வெடித்து திமுகவுடைய தலைவருக்கு வரவேற்று மலர் தூவி வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. குறிப்பாக 40-40 என்ற ஒரு வெற்றியை, ஒரு மகத்தான வெற்றியை தமிழகத்தில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தற்போது பெற்றிருக்கிறதை அடுத்து இந்த உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கூட்டணி கட்சியுடைய தலைவர்களும் முதலமைச்சர் சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார்கள். அவர்கள் முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவிக்க இருக்கிறார்கள். திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சரை சந்தித்து முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவிக்க இருக்கிறார்கள். கண்டிப்பாக, இந்த நிகழ்வில் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்காங்க? நாடாளுமன்ற வேட்பாளர்கள், வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் மட்டுமன்றி தலைவர்கள் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்காங்க? ஏற்கனவே முதலமைச்சரை மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமலஹாசன் அன்றைய தினமே தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடந்த தினமே சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அவரை போல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பரந்தகையும் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கலைஞர் அரங்கத்துக்கு முதலமைச்சர் உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவருக்கு கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் வந்து சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க இருக்கிறார்கள். தொடர்ந்து அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுகிறது. பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பை திமுகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். சீதா, நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக சென்னை அண்ணா அறிவாலயம் வருகை புரிந்திருக்கிறார்கள். அங்கு அந்த நிகழ்வில் வரக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம்.
இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய திமுக 22 இடங்களை வென்றிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணி தரப்பில் 40-40 என்று தமிழகம் புதுச்சேரி என்று வென்றிருக்கிறார்கள். அதை கொண்டாடும் விதமாக தற்பொழுது இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. திமுக எம்பிக்கள் மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் என்று வெற்றி பெற்ற அனைவரும் சென்னை அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். முதல்வர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக அவர்கள் இங்கு குழுமியிருக்கிறார்கள். அங்கு வரக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். 40-40 என்ற ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் மலர்களை தூவி சரவெடிகள் வெடித்து ஆட்டம் பாட்டம் என இசையுடன் இந்த வரவேற்பை வழங்கியிருக்கிறார்கள்.